So in the earlier video, we discussed about up to section 50. So in this video, let us discuss about section 51 to section 60. So search of the arrested person. That is the prisoner search report. Arrest panni police station kootittu vanda odana avana search panom. Edhaavadhu avangitta offensive weapons iruka, deadly weapons iruka, illa vera edhaavadhu stolen property marachi vechirukana appdi solitta avana search panni avangitta irukkuradella seize panni adhu oru list ah prepare pananum. Idhu prisoner search report or prisoner search register appdinu. So idha vandu அடுத்து இவனை வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும் போதோ இல்லை ப்ரிசன்ட் அனுப்பும் போதோ இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொடுக்குறதோ அது அந்த ப்ரொசீஜர்ஸில் அப்படியே வந்துடும். ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா, இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் உள்ள லாக்அப்பில் இருக்கும் போது வைக்கிறதுக்கு முன்னாடி இவனுக்கு இங்கே இருக்கணும். அதே மாதிரி இங்கே ஒரு விமனை பண்ணும் போது இட் ஷுட் பி ஒன்லி பை த விமன் அண்ட் இட் ஷுட் பி வித் ஸ்ட்ரிக்ட் டீசன்ட் டீசன்சி. இந்த ஒரு விமனை வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு விமன் ரெடி போலீஸ் ஆஃபீஸர் தான் அங்கே பண்ணணும். அண்ட் இந்த சர்ச்சுக்கு அப்புறம் வர்றது தான் சீஷர் ஆஃப் அஃபென்சிவ் வெப்பன்ஸ். அப்படி சர்ச் பண்ணும்போது இவனை என்ன பண்ணலாம், அஃபென்சிவ் வெப்பன் இருந்துச்சுன்னா அதை சர்ச் பண்ணுறது. அடுத்து எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்யூஸ்டு பை மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அட் த ரெக்வஸ்ட் ஆஃப் த போலீஸ் ஆஃபீஸர். ஸோ இதில் செக்ஷன் 53 செக்ஷன் 54 பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கும். செக்ஷன் 53 என்னென்னா அட் த ரெக்வஸ்ட் ஆஃப் த போலீஸ் ஆஃபீஸர், பட் செக்ஷன் 54 பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பர்சன் கேட்குற மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ 53 அண்ட் 54 ஸ்பீக்ஸ் அபவுட் த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரைட் டு பி மெடிக்கலி எக்ஸாமின்ட் ஆஃப் தி அரெஸ்டட் பர்சன். அப்போது இங்கே என்ன பண்ணலாம், அந்த போலீஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு இந்த அக்யூஸ்டை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஸோ அண்ட் இந்த இதை வந்து தட் அவனை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கூட்டிகிட்டு போனால் அதுலேருந்து சில எவிடன்ஸ் எடுக்க முடியும், விட்னஸ் எடுக்க முடியும்னு போலீஸ் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரங்க் அண்ட் ட்ரைவாக இருக்கலாம், இல்லை ட்ரங்க் அண்ட் கண்டிஷனில் இவர் அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சப்ஸ்டன்சஸ் யூஸ் பண்ணி ஒரு அஃபென்ஸை கமிட் பண்ணிக்கலாம். அப்போ இவனை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கூட்டிகிட்டு போனால் தான் அதுலேருந்து நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் எடுக்க முடியும்னு ஃபீல் பண்ணாங்கன்னா போலீஸை என்ன பண்ணலாம், மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஸோ அது ரெக்வஸ்ட் த போலீஸ் ஆஃபீஸர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர். ஸோ இதில் பார்த்தோன்னா எதர் இட் மே பி தி அரெஸ்ட் ஆர் இட் மே பி த இன்வெஸ்டிகேஷன், இட் ஷுட் பி டன் ஒன்லி பை தி போலீஸ் ஆஃபீஸர் நாட் பிலோ த எஸ்ஐ ஆஃப் போலீஸ். அவங்களுக்கு தான் இந்த பவர்ஸ் இருக்கும். ஆர் எனி அதர் பர்சன் ஆக்டிங் இன் குட் ஃபேத் அண்டர் ஹிஸ் டைரக்ஷன். ஸோ இவங்க என்ன பண்ணலாம், மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அவங்க கூட்டிகிட்டு போகலாம். பட் இஃப் இட் இஸ் அ ஃபீமேல் ஒன்லி வித் த ஃபீமேல் போலீஸ் ஆஃபீஸர் ஷீ ஷுட் பி டேக்கன் ஃபார் த மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் என்னென்னலாம் எடுக்கலாம் அப்படின்னா, அந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற இதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கும்னு பார்த்தோம்னா, பிளட் ஸ்ட்ரெயின்ஸ், செமன், ஸ்வாப்ஸ், இஃப் இட் இஸ் என் கேஸ் ஆஃப் ரேப் இல்லை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ், அந்த மாதிரி இருக்கலாம், ஸ்வெட், ஹேர் சாம்பிள்ஸ், ஃபிங்கர் நெயில் கிளிப்பிங்ஸ் பை யூஸ் ஆஃப் மாடர்ன் சயின்டிஃபிக் டெக்னிக் இன் டிஎன்ஏ, இதெல்லாமே என்ன பண்ணலாம், அவங்கக்கிட்டேருந்து அவங்க அதை எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இப்போ மர்டர் கேஸாக இருந்தால் பிளட் சாம்பிள் எடுக்கணும், இல்லை வேறு ஏதாவது கேஸாக இருந்தால் பிளட் சாம்பிள் எடுக்கணும், டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கணும், இது எல்லாமே இதில் வந்துடும், இந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்க்குள்ளே வந்துடும். அப்போ இது என்னது, ஒரு கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ்க்காக செக்ஷன் 53 பேசுகிறது மெடிக்கல் எக்ஸாமினேஷன், பட் செக்ஷன் 54 பேசுகிற மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அரெஸ்ட் பண்ணுறவன் என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது அடித்தாங்க, இல்லை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி இன்ஜுரி ஆகிடுச்சுன்னு சொல்லி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது கிளைம் பண்ணாங்கன்னா அங்கே கூட்டிகிட்டு போகிறது அது செக்ஷன் 54 வர மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ 53A முக்கியமானது, எக்ஸாமினேஷன் ஆஃப் பர்சன் அக்யூஸ்ட் ஆஃப் ரேப். ஸோ ரேப்பில் சம்மந்தப்பட்ட எக்ஸாமின் அந்த பர்டிகுலர் அக்யூஸ்டை மட்டும்தான் என்ன பண்ண முடியும், 53A திரும்ப இது வந்து அவர் அமெண்ட்மெண்ட்டில் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவனை வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறது. இதில் எல்லா எக்ஸாமினேஷனும் யார் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் தான் இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனை பண்ணணும். அண்ட் மற்றவங்க யாரோ இட் மேபி தி அதர் தென் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் ரன் எய்டட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், இல்லை பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸ் சின்ன சின்ன வில்லேஜ்லாம் பார்த்தோம்னா பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி அங்கேயும் எடுத்துகிட்டு போகலாம். ஆர் லோக்கல் பாடி எந்த இடத்துல இருக்கோ அங்கே அந்த இதை எடுத்துகிட்டு போகலாம். பட் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணி எது நியரஸ்ட் இருக்கோ அங்கே இந்த ரேப் அக்யூஸ்டை கூட்டிகிட்டு போயிட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணலாம். அது இது வந்து என்ன ஆகும்னா, இதில் ரொம்ப முக்கியமானது, தே ஷுட் அவாய்ட் த டிலே.
without any delay, without undue delay, this medical examination should have been taken. And medical examination mudiyum bodhu enna pananum, report prepare pananum. Yaaru andha medical examination conduct pandra அந்த டாக்டர் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். அதில் அவங்களோட பேர், இந்த டேட்டு, எந்த டைமு, என்னென்ன இன்ஜுரி இருக்குது, என்னென்ன சாம்பிள்ஸ் எடுத்தாங்க, வேறு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்தாங்க, இதெல்லாமே எடுத்துகிட்டு தென் அதுக்கப்புறம் அவங்க அந்த ரிப்போர்ட்டில் கன்க்ளூஷன்லாம் கொடுத்து இதை வந்து கன்சர்ன் போலீஸ்கிட்ட கொடுத்துருவாங்க. இதை எங்கே கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணணும், கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இதை இமீடியட்டாக அவங்க ஃபாலோ பண்ணணும். இந்த 53A வர எக்ஸாமினேஷன் ஆஃப் ரேப் அஃபென்ஸ் அக்யூஸ்டுக்கு. அடுத்து ஜென்ரல் எக்ஸாமினேஷன் ஆஃப் அரெஸ்டட் பர்சன் பை மெடிக்கல் ஆஃபீஸர். ஸோ இப்போ அரெஸ்ட் பண்ணும்போது என்ன வந்து இவங்க அடித்தாங்க இல்லை வந்து இன்ஜுரி ஆகிடுச்சின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அவங்கள என்ன பண்ணணும், கண்டிப்பாக அவங்கள மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கூட்டிகிட்டு போகணும். பிகாஸ் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ரைட்ஸ் ஜஸ்ட் பீன் இன்ட்ரெஸ்டட் பை த சுப்ரீம் கோர்ட். இதில் என்ன ஆகும் அப்படின்னா, அதே மாதிரி தான் அகெயின் இவங்க வந்து எந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனாக இருந்தாலுமே இட் இஸ் த ஆப்ளிகேஷன் ஆஃப் த மெடிக்கல் ப்ராக்டிஷனர் டு ப்ரிப்பேர் ஏ இன்ஜுரி ரிப்போர்ட் ஆர் மெடிக்கல் ரிப்போர்ட். ஏன்னா இது பின்னாடி ட்ரையல் வரப்போ நமக்கு இது ஒரு வேலிட் டாக்குமெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம், அதனால் அதை யூஸ் எடுத்துக்கலாம். அப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணும் போது அவங்க என்ன சொல்லணும்னா, என்னென்ன இன்ஜுரிஸ் இருக்குது, என்னென்ன மார்க் இருக்குது, அதாவது இன்ஜுரிஸ் மார்க் அப்படிங்கிறது இது போலீஸ்னால வந்ததா, இல்லை இவங்க எஸ்கேப் ஆகும்போது வந்ததா, இல்லை வேறு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் போட்டு இவங்க ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வர்றது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பர்சன் அரெஸ்டர். ஸோ நம்ம டெஸ்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் பார்த்துருப்போம், இதில் படிச்சிருப்பீங்க நீங்கள், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் படிச்சிருப்பீங்க. ஸோ டெஸ்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் ஹாஸ் பின் இன்சர்டட் அண்டர் செக்ஷன் 54A. இது வந்து நமக்கு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, இது எப்படி கண்டக்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ 3 times கண்டக்ட், அதாவது ஒரு பர்சனை இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க வேண்டாம், நம்ம இவனை பார்க்க வேண்டாம், அதாவது ஐடென்டிஃபை பண்ண வர்றவங்களுடைய ஐடென்டிட்டி கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும். பார்க்க வேண்டாம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கலாம். ஸோ இவங்களை வந்து அவங்க மாதிரியே, அதாவது சேம் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர், ஹைட்டு, வெயிட்டு, காம்ப்ளெக்ஷன் இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு 10 பேரை நிற்க வச்சு இவங்களை வந்து எங்காவது கட்ட நிற்க வைப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சீக்வன்ஸில் இருக்கும், செகண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் வேறு சீக்வன்ஸில் இருக்கும், தேர்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் அது ஒரு வேறு சீக்வன்ஸில் இருக்கும். ஸோ அப்போ கண்டினியூஸாக அவங்க எல்லா டைமும் கரெக்டாக அவங்க பரேட்டாங்கன்னா தென் இட் இஸ் வேலிட் எவிடன்ஸ், இட் இஸ் நாட் பிகாஸ் இட் ஷோஸ் தட் இட் இஸ் அகெயின் அ டவுட்ஃபுல் பர்சன்ன்றதுல போயிடும். ஸோ இதில் வந்து ஐடென்டிஃபை பண்ண வர்றவங்க என்னவாக இருக்கணும், மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி டிசேபிள்டாக இருக்கலாம், இல்லை வந்து இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீசனால் அஃபெக்டடாக இருக்கிறோம்ட்டும் போது. ஸோ இதுக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட் ஹாஸ் டு டேக் ப்ராப்பர் மெஷர்ஸ் டு கண்டக்ட் திஸ் டெஸ்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் பரேட். ஸோ இதில் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் பண்ணும்போது இந்த வந்து வீடியோகிராஃபும் பண்ணுவாங்க சில பேர், அது இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தது, யூஸ்வலாக பண்ணல மாட்டாங்க. பட் இப்போ இது வந்து பின்னாடி வந்து அதனுடைய ஆத்தென்டிசிட்டி பார்க்கணும், அதனுடைய எவிடென்ஷியல் வேல்யூ ட்ரை பண்ணணும் அப்படின்னும் போது நவ் தே ஆர் கோயிங் ஃபார் தி வீடியோகிராஃபிங் ஆஃப் திஸ் டெஸ்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் ஆல்சோ. ஸோ 55 இஸ் தி டியூட்டி ஆஃப் த போலீஸ் ஆஃபீஸர், அதாவது சப் இன்ஸ்பெக்டருக்கு கீழே இருக்கவங்க அரெஸ்ட் பண்ணால் அவங்களுடைய பவர்ஸ் வர்றது. இது வந்து ரொம்ப முக்கியமானது 55A, ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆஃப் த அரெஸ்டட் பர்சன். யார் அரெஸ்ட் பண்ணி யார் கஸ்டடியில் அரெஸ்டட் பர்சன் இருக்காங்களோ அவங்க தான் அந்த அரெஸ்டட் பர்சனுடைய ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அவங்களுடைய ஹெல்த்துக்கும் சேஃப்டிக்கும். ஸோ அவங்கள 24 hours வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னும் போது இந்த 24 hoursம் அவங்க தான் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிள், அவங்களுக்கு என்ன ஆனாலும் அவங்க தான் அங்கே ரெஸ்பான்சிபிள் ஆகிறாங்க. ஸோ 56 இஸ் தட் டு ப்ரொடியூஸ்டு பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட், டேக்கன் பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட் பை த ஆஃபீஸர், பை த போலீஸ் ஆஃபீஸர். ஸோ இதில் 56 57 ஒரு சின்ன தின் லைன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 56 வந்து ப்ரொடக்ஷன், 57 வந்து ஷுட் பி நாட் டீடைன்ட் மோர் தென் 24 hours. அப்போது ஒரு அரெஸ்டட் பர்சனை 24 hours தான் அவங்க கஸ்டடியில் வச்சுக்கிறதுக்கு போலீஸ்க்கு சிஆர்பிசி பவர்ஸ் கொடுக்குது. அப்போ 24 hours முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள 56 படி நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்டே ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிறது இங்கே என்ன பண்ணலாம், அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட்டுன்னு போடலை, நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்டே வித்தவுட் அன்னெசரி டிலே அவங்க அங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போது அந்த 24 hours என்னாகுதுன்னா இதில் எக்ஸ்க்ளூடிங் ட்ராவலிங் டைம்,
இதுதான் ட்ராவலிங் டைம் அதில் உள்ளே கொண்டு வர முடியாது. ஏன்னா இவன் எங்கேயாவது அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம், அங்கேயே நீங்கள் கொண்டு வரதுக்கு 24 hours லேப்ஸ் ஆகிடும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக இல்லீகல் அரெஸ்ட்டுக்கு போயிடும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக திஸ் 24 hours டசன் இன்க்ளூட் த ட்ராவலிங் டைம். அப்போது 56, 57 உடைய கண்டினியூட்டி நம்ம 167 பார்ப்போம். அப்போ 24 hours முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கடுத்து என்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போ 167 இஸ் அ யூனிக் ப்ரொவிஷன் இன் என்டையர் சிஆர்பிசி வேர் இட் ஸ்பீக்ஸ் அபவுட் வேரியஸ் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் பவர்ஸ் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் தி போலீஸ் ஆஃபீஸர், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் தி அரெஸ்டட் பர்சன். அப்போ 56 படி 24 hours வித்தவுட் டிலே நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். 57 24 hours மேலே இவனை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுக்கக்கூடாது. அடுத்து வந்து டிஸ்சார்ஜ் ஆஃப் பர்சன் அப்ரிஹெண்டட் ஷால் பி டிஸ் அதாவது அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தவங்களை ஒன்று அது நான் பெயிலபிள் அஃபென்ஸாக இருந்தால் ஓன் பெயிலில் செக்ஷன் 436 வெளியில் விடலாம். பெயிலபிள் அஃபென்ஸாக இருந்தால் செக்ஷன் 436 ஓன் பெயிலில் வித் ஷூரிட்டிஸில் ரிலீஸ் பண்ணலாம். நான் பெயிலபிளாக இருந்தால் கோர்ட் ஆர்டரோட மட்டும்தான் நம்ம ரிலீஸ் பண்ணோம். அதர் தென் தட் அவங்கள எந்த காரணம் கொண்டும் இதுலேருந்து வெளியில் விடக்கூடாது. மேஜிஸ்ட்ரேட் கிட்ட தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து அரெஸ்ட் ஷுட் பி மேட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லா. ஸோ இவ்வளோ போதும் நமக்கு 41 to 60 வரைக்கும் ப்ரொசீஜர் வைஸ் நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது. சம்மன்ஸ் அண்ட் வாரண்ட்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் ஒன்றும் சம்மன்ஸ் எப்படி இருக்கணும், சம்மன்ஸ் யார் இஷ்யூ பண்ணுவாங்க, இதெல்லாம் தான் இருக்கும். இதுக்கு அடுத்த கிளாஸில் நம்ம டைரெக்டாக நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் சர்ச் அண்ட் சீஷருக்கு போயிடும். ஓகே, ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அனதர் திங் வி ஹாவ் டு டிஸ்கஸ் அபவுட் செக்ஷன் 167 இன் த நெக்ஸ்ட் வீடியோ.